5000 கோடி மதிப்பிலான துபாயில் கடத்தப்பட்ட தங்கம், மேலும் சில முக்கிய ஆவணங்கள், எடப்பாடியின் பிஏவான இளங்கோவன் வீட்டில் சிக்கியது எப்படி, மிரண்டு போன லஞ்ச ஒழிப்புத்துறை, வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமானவர். எடப்பாடியின் பினாமியான தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியின் மாநில தலைவர் இளங்கோவனுக்கு சொந்தமான 27 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை நடத்தினார்கள். வருமானத்திற்கு அதிகமாக 131% அளவிற்கு சொத்து சேர்த்துள்ளதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் நிழலாக வளம் வந்தவர்தான் சேலம் இளங்கோவன். 2016 பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது சேலம் கூட்டுறவு வங்கி மூலம் 600 கோடி பழைய ரூபாய் நோட்டுகளை பணப்பரிமாற்றம் செய்தார் என்ற புகாருக்குள்ளானவர்தான் இளங்கோவன். மேலும் கடந்த சட்டசபை தேர்தலின் போதும் சேலம் மாவட்ட அதிமுக வேட்பாளர்களின் செலவுகளுக்கு பொறுப்பாக இருந்தவரும் இளங்கோவன் தான். இப்போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சேலம் இளங்கோவன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அத்துடன் சேலம் இளங்கோவனுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, கேசி வீரமணி மற்றும் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கியுள்ளனர். இந்த வரிசையில் இப்போது சேலம் இளங்கோவனும் வசமாக சிக்கியுள்ளார் என்றே சொல்லலாம். தற்போது எடப்பாடியின் பிஏவான இளங்கோவன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருவது அதிமுக தலைமைக்கே மிகப்பெரிய ஆபத்தாக உள்ளது. மற்ற அமைச்சர்களை விட எடப்பாடிக்கு மிகப்பெரிய இடி. இந்த நிலையில் சோதனை இட்டத்திற்கு முக்கிய காரணம், சில தினங்களுக்கு முன்பு துபாயில் கடத்தப்பட்ட தங்கங்கள் தூத்துக்குடி ஏர்போர்ட்டிற்கு வந்தபோது அங்கு சந்தேகப்பட்டு சிலரை கைது செய்தார்கள். அதில் எடப்பாடியின் பிஏவான இளங்கோவன் பெயரும் அடிபட்டது. இதனைத் தொடர்ந்து இளங்கோவன் வீட்டின் சோதனையிலும் 5000 கோடி மதிப்பிலான துபாயில் கடத்தப்பட்ட தங்கங்களும் இருந்தது. தங்கங்கள் வாங்கியதற்கான எந்தவித ஆதாரமும் இளங்கோவன் வீட்டில் இல்லை, கடத்தப்பட்ட தங்கம்தான் என்று உறுதி செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மேலும் சில முக்கிய ஆவணங்களும் சிக்கியதாகவும், இது பற்றி தீவிர விசாரணை நடத்தினால் மட்டுமே முழுமையான விவரத்தை தெரிவிக்க முடியும் என்று கூறி வருகிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடியின் பிஏ இளங்கோவன் வீட்டில் 5000 கோடி மதிப்பில் தங்கம், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.